தேவையில்லைன்னு நினைச்ச தந்தையும் அவரை தேடி அலைஞ்ச மகனும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கிற அற்புதமான காட்சி. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுறதுன்னு உங்களுக்கு தயக்கம், எதை பேசுறதுன்னு எனக்கு கலக்கம். நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? என் பேர் கண்ணன். நீங்க கூப்பிட்டு நான் தெரிஞ்சுக்க வேண்டிய பேரை நான் சொல்லி நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிலைமை. இங்க நம்மளை தவிர வேற யாரும் இல்லையே. அப்பா அப்படின்னு உங்களை நான் கூப்பிடட்டுமா? ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை. கண்ணா, அப்பா, கண்ணா, அப்பா. என்ன மதிச்சிருக்க? இதை குடுத்துட்டு போறதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட வந்தேன். நீங்க டாக்டர் கிட்ட கொடுத்த பிளாங்க் செக். கண்ணா, இது உனக்காக, உன் எதிர்காலத்துக்காக. எதிர்காலம் கடந்த காலம் எதுவுமே எனக்கு கிடையாது. இந்த பணத்தை வாங்கி எனக்கு என்ன உரிமை இருக்கு? இல்ல கொடுக்கத்தான் உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? கொடுக்கறதுக்கு எனக்கு அருகதை இல்லைன்னாலும் வாங்கிக்கிறதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. நீ என்னுடைய பிள்ளை, நான் உங்க அப்பா. நீங்க என்ன அப்பாவா? நான் உங்க பிள்ளையா? இதுவரைக்கும் அப்படியா நாம உறவு கொண்டாடணும்? ஏதோ வந்தது வந்துட்டேன். உங்கள்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாமா? நான் உங்களுக்கு முதல் குழந்தை தானே? ஆமா, முதல் குழந்தை. அதுவும் ஆண் குழந்தை பிறந்துட்டான். அப்பா அம்மா அது மேல அளவு கடந்த பாசம் வச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அது உண்மையா? உண்மைதான். இல்ல போய் என் வரைக்கும். ஏப்பா, நான் பிறக்கும் போது கூட நீங்க இதே மாதிரி பணக்காரரா தானே இருந்தீங்க? அப்பா, விகாரமா பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வேண்டாத பொருளை குப்பை தொட்டியில வீசி எறிகிற மாதிரி என்ன எரிஞ்சிட்டீங்களா? நீங்க பிறந்தப்ப உங்க அப்பா கூட இதே மாதிரி தான் செய்தாரா? எது இல்ல, நீங்களும் என்ன மாதிரி தானே இருக்கீங்க, அதனால உங்க அப்பா உங்களை வேணான்னு சொல்லிட்டாரான்னு கேக்குறேன். இல்ல. ஏன்? அவர் அழகானவர், இந்த வேதனையை புரிஞ்சுக்க முடியாதவர். இல்ல, உங்க அப்பா ஏன்? அதனால தான் அவருக்கு இருதயம், இரக்கம், பாசம் எல்லாமே இருந்தது. எங்க அப்பா பெரிய பணக்காரர், அவர்கிட்ட இரும்பு பெட்டி மட்டும்தான் இருக்குது, அதுக்குள்ள பணத்தையும் கௌரவத்தையும் மட்டும்தான் வச்சு கூட்டியிருக்காரு. அதனால தான் பெத்த பிள்ளையே வேணான்னு சொல்லிட்டாரு. கண்ணா, அப்பா, என் விகாரத்துக்கு காரணமே நீங்க தாங்கிறத மறந்துட்டு என்னை வெறுத்து ஒதுக்கி அனாதையா அறியும்படியா செஞ்சிட்டீங்களே. இதை விட நான் பிறந்தப்பவே என்னை கொண்டிருக்கலாமே. ஐயோ, நான் அதத்தாண்டா செய்ய சொன்னேன், அதத்தான் செய்ய சொன்னேன். நீ உயிரோட இருந்தா என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்னை இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நீ பிறந்த அன்னைக்கே உன்னை கொண்டுட சொன்னேன். அந்த முட்டாள் ராஜு அதை செஞ்சேன். நீ உயிரோட இருக்கிற விஷயம் சமீபத்தில் தான் எனக்கு தெரியும். இல்லைன்னா நீங்களே ஒரு வழியா என்னை எப்படியாவது கொண்டிருப்பீங்க. இல்ல கண்ணா, நான் இப்ப குற்றவாளி கொண்டுல, கடந்த காலம் சாட்சி கொண்டுல. நீ நீதிபதி ஸ்தானத்தில், என் குற்றங்களுக்கெல்லாம் நான் விளக்கம் சொல்ல விரும்பல. நீ என்ன தண்டனை கொடுக்கறியோ அதை நான் ஏத்துக்கிறேன். வெல்லவும் முடியாம, முழுங்கவும் முடியாம, எவ்வளவு சுருக்கமா சொல்லி முடிச்சு. ஏப்பா, இந்த விஷயம் எல்லாம் எங்க அம்மாவுக்கு தெரியாது. இல்ல, தெரியணும்னு நீ விரும்புறியா? இல்ல, நான் இறந்தவன், இறந்தவனாவே இருக்க. அது மட்டும் அழகான எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு அவலட்சணம் மகனா இருக்க வேண்டாம். எங்க அம்மாவுக்கு மகனா இருக்க வேண்டியவன் என் தம்பிதான். கலகலன்னு இருக்கிற உங்க குடும்பத்துல என்னால ஒரு கலவரம் ஏற்பட வேண்டும். என் கதை உங்களோட இருக்கட்டும்.